ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சௌ சௌ அண்ட் பூசணிக்காய் வச்சு சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. இப்போ அதில் சாம்பார் வைக்க தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதனால கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பருப்பை ஆட் பண்ணலாம். இவன் தாங்க என்னோட பையன் நிலன் நேம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பு இதில் ஆட் பண்றதுக்கு முன்னாடி தண்ணியில ஒரு கலவு கழுவிடுங்க பருப்பை. நம்ம இப்போ பருப்பு வேக வச்சுட்டோம். இப்போ காயெல்லாம் தனியாக வேக வச்சு நம்ம அப்புறமா பருப்பு கூட சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம காய் வேக வைக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். நாலு பச்சை மிளகாய் செட்டிருக்கேன். இப்ப நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ரெண்டு தக்காளி எடுத்துட்டேன். தேவையானது உப்பு. தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. பாருங்க நல்லா குழஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க சௌ சௌவையும் பூசணிக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காய் ரெண்டும் ஆட் பண்ணியாச்சதுல இப்ப இதுல நம்ம மஞ்சத்தூள், சாம்பார் தூள் ஆட் பண்ணிடலாம். சாம்பார்த்தூள் ஆட் பண்ணிடலாம். சக்தி சாம்பார் பவுடர் தான் ஆட் பண்றேன். காய் வேகறதுக்கு
தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்திடலாம். இப்படியே சாப்பாட்டுக்கு ஆரல் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா இதே டேஸ்டா தான் இருக்கும். இப்ப நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்ப புளி சேர்த்தி கொதி வந்துருச்சுங்க. இருந்தாம இப்போ பருப்பு ஆட் பண்ணிடலாம். காயும் பருப்பும் இப்போ ஒட்டுக்கா சேர்த்தாச்சுங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சுட்டு கொட்டிடலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டலாங்க. பெருங்காயமும் வரமிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமா ஊத்திக்கலாம். போதுங்க. கொஞ்சம் கடுகு. ஏன் மறுபடியும் தாளிச்சு கொட்டுறேன்னு நினைக்காதீங்க. மறுபடியும் தாளிச்சு கொட்டுனா இன்னும் நல்லா வாசமா நல்லா இருக்கும். ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளவுதாங்க. இப்போ அதுல கொட்டிடலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாங்க. நல்ல சாம்பார் வாசமா இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.